வணக்கம். செம்புலத்திற்காக நான் உங்கள் சுந்தரவள்ளி. தொடர்ந்து சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை கையில் எடுப்பதும் சமரசமின்றி மக்கள் மத்தியில் அதை கொண்டு போய் சேர்ப்பதும் நாம் தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். மிக சமீபமாக ஒரு குற்றச்சாட்டு திமுக மீதும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீதும் வைக்கப்பட்டது. அது என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, இரண்டு கட்சிகளும் சிபிஐக்கு 15 கோடியும் சிபிஎம்முக்கு 10 கோடியும் கொடுத்திருக்கிறார்கள் தேர்தல் நிதி செலவுக்காக. அதற்கான கணக்கை அவங்க காட்டினாங்களா என்று கேள்வி முன்வைக்கப்பட்டது. இதை கேட்டது யாருன்றதான் இன்னும் வேடிக்கையான விஷயம். 2 வாரத்துக்கு முன்னாடி நித்யானந்தா ஒரு வீடியோவில் சொன்னார். முத நித்யானந்தா யாருன்னு உங்களுக்கு தெரியும், பெண்கள் விஷயத்தில் ரொம்ப வீக்கானவர். 100 கணக்கான பெண்களை சாமியார்கள் வேஷத்தில் உள்ளே வச்சுட்டு என்னென்ன பண்ணுறாருன்னு உலகத்துக்கே தெரியும். அவர் எவ்வளோ ஆபாசமாக துறவு நிலைக்கு எதிரான விஷயங்களை செஞ்சுட்டு அந்த துறவி என்று காட்டிக்கொள்ளுகிற ஒரு ஹைடெக் சாமியார் உங்களுக்கு தெரியும். 2வது விஷயம், அங்கே இருக்கிற குழந்தைகளை குண்டலிக சக்தியை எழுப்புகிறோம் என்ற பெயரில் சித்திரவதை செய்து அவர்களை அடித்து உதைத்து துன்புறுத்தி இயற்கை உபாதைகளுக்கு கூட விடாத அளவிற்கான வேலைகளை அவர்கள் செய்து வந்திருக்கிறார் என்பதும் பத்திரிகையில் அவருடைய சிஷ்யை வாயிலாகவே தெரிஞ்சு போச்சு அப்படின்றதையும் நம்ம சேர்ந்து பார்க்கலாம். ஸோ இப்படி எப்போதும் சர்ச்சைக்குள் சிக்கியிருக்கிற வெறும் சொத்து தேடுகிற இடங்களாக மடங்களை மாற்றி இருக்கிற நித்யானந்தா ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறார். அந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, உலகத்திலே அதுவும் தமிழ்நாட்டிலே 2 பத்திரிகையாளர் தான் நேர்மையானவங்களாம், 2 பத்திரிகை. அதில் ஒருத்தர் மாரிதாஸ், இன்னொருத்தர் ரங்கராஜ் பாண்டே. எனக்கு குபுக்குன்னு சிரிப்பு வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, ரங்கராஜ் பாண்டே நம்ம எல்லாருக்கும் தெரியும், டிப்பிக்கல் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய வளர்ப்பு பிள்ளை. நேரடியாக ஆர்எஸ்எஸ்ஸில் வளர்ந்தவர், நேரடியாக ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி வீதி வீதியாக கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் பேசிக்கொண்டு எழுதி கொண்டும் இருப்பவர் என்பது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதே டிப்பிக்கல் ஆர்எஸ்எஸ் பிஜேபி போடுகிற எலும்பு துண்டை கவ்விக்கொண்டு, போடுற எச்சி இலையை கவ்விக்கொண்டு வாலாட்டி கொண்டிருக்கிற ஒருத்தர் தான் யார் அப்படின்னா, தம்பி மாரிதாஸ். அவரெல்லாம் அட்ரஸ் எங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு கமுக்கமாக உட்காந்துட்டு தேவை செய்கிறாராம். நாமெல்லாம் மக்கள் மத்தியில் நிற்கிறோம், மக்கள் மத்தியில் போராடுறோம், ரோடு மறியல் பண்ணுறோம், மக்களுக்காக நிற்கிறோம், நம்ம எல்லாத்துக்கும் அட்ரஸ் இருக்குது. ஆனால் எந்த அட்ரஸில் இருக்குன்னு கூட தெரியாமல் தலைமறைவு வாழ்க்கையில் நின்றுட்டு நியாயம் பேசுகிறவர் தான் தம்பி மாரிதாஸ். சரி, இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை என்றாலும் மக்களுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஏதோ இந்தியாவிலே பிஜேபி ரொம்ப கட்சி, நல்ல கட்சி போலவும், பிஜேபிக்காரர்கள்லாம் மிகுந்த நல்லவர்கள் போலவும், அவர்களுக்கு ஜால்ரா போடுகிற அத்தனை கட்சிகளும் மிக மிக நல்லது கட்சிகளைப் போலவும் இவர்கள் பிரபகண்டா பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படின்றது நமக்கு வியப்பு மட்டும் இல்லை, இதை சரியாக மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதையும் சேர்த்து நாம் பார்க்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர்ட் ஆகி போன இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையர் ஒருத்தர் சொல்கிறார். என்ன சொல்கிறார், முன்னாடி ரிட்டையர்ட் ஆகி போனவர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, கம்யூனிஸ்டுகள் ஆட்சியில் இருக்கின்ற போதும் ஆட்சியில் இல்லாத போதும் தேர்தலை நேர்மையாக சந்திப்பார்கள் என்று. இதை நான் உட்காந்து எங்கே பேசியிருக்கிறேன்னா, கேப்டன் டிவியில் காலையில் வருகிற அச்சில் வந்தவில இது குறித்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஆவணம்லாம் அதில் இருக்கும், நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். கேப்டன் டிவியில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அச்சில் வந்தவில. இது அங்கே இருக்கிற தேர்தல் ஆணையர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கம்யூனிஸ்டுகள் நேர்மையானவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு. நான் இன்னொன்று மாரிதாஸ்க்கு சொடக்கு போட்டு கேட்குறேன், சொடக்கு போட்டு மாரிதாஸ்ட்ட கேட்குறேன். கம்யூனிஸ்ட் தலைவர்களில், அதுவும் முதலமைச்சராக, நீ சாதாரண சில்லண்டியெல்லாம் விட்டுரு, மாநில தலைவர் அதெல்லாம் விட்டுரு, யாரும் பற்றி பேசணும், முதலமைச்சராக இருந்த தலைவர்கள் யாராவது கோடிக்கணக்கில் சொத்து வச்சு நீ பார்த்துருக்கியா? திரிபுராவில் மாணிக் சர்க்கார் திரிபுராவினுடைய ஆட்சி கைமாறிய பிறகு அவர் அந்த அரசினுடைய விடுதியிலிருந்து வெளியேற வேண்டிய காலம், தன்னுடைய புத்தகப்பையும் துணிப்பையும் எடுத்துக்கொண்டு அவர் வெளியேறுகிற போது தன் இணையரோடு வெளியேறி வந்த முதலமைச்சர் மாணிக் சர்க்கார் போக இடம் இல்லை, ஒரு சிங்கிள் வீடு இல்லை. நான் சொல்கிறது நேரு மாமா காலத்திலேயோ ஐயா காமராஜர் காலத்திலேயோ சொல்லலை, இன்னைக்கு 2018 சொல்லிட்டு இருக்கேன். வெளியே வர்றாரு, புத்தகப்பையோடு வெளியே வருகிறார், போக இடம் இல்லை. கட்சி அலுவலகத்தில் ஒரு அறை கொடுக்கிறார்கள், அந்த அறையில் போய் தங்குறாங்க. அப்போது முதலமைச்சராக 15 ஆண்டுகளுக்கு மேலே இருந்தவர், போவதற்கு ஒரு இடம் இல்லாமல் தனக்குன்னு 1 ரூபா சம்பாதிக்காதவர், சிகரெட் குடித்தா காசு அதிகமாக போகுதுன்னு சிகரெட் குடிக்கிற பழக்கத்தை விட்டவர் தோழர் மாணிக் சர்க்கார். இன்னைக்கு நான் உதாரணம் சொல்லிட்டு இருக்கேன், இங்கே இருக்கிற பினராயி விஜயன் எடுத்துக்கோங்க, யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, தனிப்பட்ட முறையில் சொத்து வச்சுருக்காங்களே, நீங்கள் போய் தேடி பாருங்கள், கொண்டு வா, ஆதாரத்தை போடு,
இவங்க இத்தனை கோடி வச்சிருக்காங்க, இவங்க இத்தனை கோடி வச்சிருக்கிறாங்கன்னு ஆதாரத்தை போடு. சும்மா உட்காந்து டிஜிட்டல் போர்டில் உட்காந்துட்டு பேசிட்டு கூட நான் அதையும் கூட கேட்குறேன். நேற்று இந்நேரம் வரைக்கும் சும்மா பேசிகிட்டு இருந்த மாரிதாஸ்க்கு டிஜிட்டல் போர்டு எங்கேருந்து வந்தது? அப்போ உங்களை கொம்பு சீவி விட்டு பிஜேபி ஆர்எஸ்எஸ் உங்களை கருத்து பிரச்சாரத்தில் போலித்தனமாக பிரச்சாரம் பண்ணுற வேலைகளில் ஈடுபடுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். அதோட இன்னொன்று, மாரிதாஸ்க்கு அழுத்தமாக ஒன்று சொல்லவா? ஏன்னா உங்களுக்கு சட்டம் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது, கேமரா பார்த்தோன்னே கட கடகடன்னு நினச்சதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, காங்கிரஸ் பீரியடில் 20,000 ரூபாய்க்கு மேலே 1 ரூபா வாங்கினா கூட உடனடியாக அதற்கு ரசீது போட்டு கணக்கு வச்சு கொண்டு போய் சப்மிட் பண்ணணும், இப்படி ஒரு சட்டம் இருந்தது. ஆனால் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த சட்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டு சட்டத்தை உடைச்சிட்டு யார் எத்தனை கோடி பணம் வாங்கினாலும் ரெசிப்ட் கொடுக்க தேவையில்லை என்று கைகூலித்தனத்தை, திருட்டுத்தனத்தை, பெருமுதலாளிகளுக்கு கால்வரிடிக்க பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கொண்டு வந்து சிஸ்டத்தை மாற்றி திட்டமிட்டது யாரு? பிஜேபி. இன்றைக்கு சட்டத்தை மாற்றிருக்கிறாங்க. அதோட மட்டும் இல்லைங்க, நிதி சட்டத்தில் மாற்றம் கொண்டு வர்றாங்க, பத்திரம் வாங்கிக்கலான்னு மாற்றம் கொண்டு வர்றாங்க. இந்த மாற்றங்கள் எல்லாம் ஊழலுக்கு வழிவகுக்கும், திருட்டுத்தனத்திற்கு வழிவகுப்பும். இதையெல்லாம் பெருமுதலாளிகளுக்கு கால்வரடி நல்லது செஞ்சுட்டு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு இடம் கொடுக்கும் என்பதனால இந்த சட்ட திருத்தங்களை எல்லாம் எதிர்த்து சீதாராம் யெச்சூரி தான் முதன் முதல்ல உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார். 2018 வழக்கு தொடுத்து இவை மக்களுக்கு எதிரானது என்று பேசியவர்கள் கம்யூனிஸ்டுகள். நான் இன்னும் மாரிதாஸ்ட தெளிவாகவே கேட்குறேன், யோ எதமோ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கிற. கொடுத்த பணத்தை மிக தெளிவாக இவ்வளோ கட்சிகளோடு நாங்கள் பரிமாற்றம் செய்திருக்கிறோம் என்று வெளிப்படையாக பேசி கையில் கொடுத்துருக்காங்க. தேர்தல் ஆணையத்துக்கு ஒப்படைக்கப்பட்ட கணக்கு, இதில் எதுக்கு நீ தங்கு தங்குன்னு குதிக்கிறேன்னு எனக்கு புரியலை. இதில் என்னத்தை கண்டுபிடிச்ச நீ? என்னத்தை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நீங்கள் நிப்பாட்டினீங்க? இப்போ மாரிதாஸ் ஏதோ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி உட்காந்து கேள்வி கேட்குறீங்க. நான் தில்லு இருந்தால் மாரிதாஸ் கேட்குறியா? ம், வியாபம் ஊழலை பற்றி நீ ஒரு அரை மணி நேரம் பேசு, தில்லு இருந்தால் பேசு. செத்துப்போன 47 பேர் பக்கத்தில் நின்று நீ பேசு. பங்கஜ் முண்டையனுடைய மிட்டாய் ஊழலை பற்றி தில்லு இருந்தால் பேசு. ஏயா, நான் இப்போ பேசுனேன்ல, மாணிக்க சர்க்கார் 1 ரூபாய் எடுக்காத அப்பளுக்கானாலும் இங்கே இருக்கிற பினராயி விஜயன், தேவ் பட்டாச்சாரி, செத்துப்போன 1000 பேரை என்னை கம்யூனிஸ்டாக காட்ட முடியும். சுந்தரவள்ளி உட்பட வாடகை வீட்டில் இருக்கோம். நாங்கள் வீடு வாங்கினாலும் லோன் போட்டு தான் வாங்குவோம், அது சாகுற வரையும் கட்டுறதுக்கு. நாங்கள் உழைச்சி சம்பாதிக்கிற காசில் சாப்பிட்ற ஆளுங்க மிஸ்டர் மாரிதாஸ். ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், தில்லு இருந்தால் நீ இதுக்கு பதில் சொல்லு பார்க்கலாம். தென் மாநிலங்களில், குறிப்பாக கர்நாடகத்தில் இப்போ முதலமைச்சராக யார் இருக்காருனா எடியூரப்பா. இவர் யார்? எடியூரப்பாவுடைய பின்னணி என்ன? கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து சொரண்டி தின்னு ஏப்ப விட்டு மக்கள் பணத்தை கொள்ளையடித்த ஒரு முதலமைச்சர். இவரை கட்சி வேண்டான்னு தூக்கி எறிஞ்ச போது இவர் மேலே கேஸ் போட்டு லோலோலோலு வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் இவர் அலைஞ்சிட்டு இருந்தபோது மோடி வர்றாரு, வந்து இவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு இனிமேல் பரவாயில்ல நீங்கள் வந்துருங்க, நீங்கள் கட்சிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த ஊழல்வாதியை, சுரண்டல்வாதியை, மத பிணக்கை ஏற்படுத்தி மக்கள் மத்தியிலே மத ரீதியான சண்டையை உருவாக்கிய ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு ஆளை இன்னைக்கு கொண்டு வந்து முதலமைச்சராக உட்கார வச்சிருக்கிறார். யாரு? மோடி. இந்த மோடி யாரு? ஊழலுக்கு எதிரானவர், அப்பழுக்கற்றவர். யார் அப்பழுக்கற்றவர்? நான் கேட்குறேன், இதே மாரிதாஸ் உனக்கு தில்லு இருந்தால் வெறும் 50,000 ரூபாய் போட்டுட்டு பல 100 கோடி ரூபாய் எடுத்தார் அமித்ஷாவுடைய பையன், எங்கே அந்த கேஸ் வயரில் எழுதும்போது துடிச்சிச்சு உங்களுக்கு? வயரில் ஆதாரத்தோடு போட்டாங்களே, எங்கே பதில் சொல்லுங்கள். ஒரு ஆளுக போய் அவங்க வீட்டை சோதனை பண்ணிங்களா? எங்கேயாவது நீங்கள் பையில் போட்டு வச்சுருக்கீங்களே, புலனாய்வுத்துறை, இன்கம் டேக்ஸ் ஏதாவது போச்சா அங்கே? என்னங்க ஏன் கணக்கு கேட்குறீங்க? கணக்கு கொடுத்துருக்குறோம், மிக தெளிவாக கம்யூனிஸ்டுகள் பதில் சொல்லியிருக்கிறாங்க. இங்கே நடந்த அத்தனை தேர்தல் களத்திலும் கிட்டத்தட்ட 40 களத்தில் நின்று அவங்க போட்டியிடுகிற போது 40 களங்களையும் பிரச்சாரத்திற்கும் பிரச்சார வேணுக்கும் பிரச்சாரத்துக்கான விஷயங்களுக்கும் நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம் என்று வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார்கள். ரெண்டாவது விஷயம், வாங்கின காசுக்கான யாருக்கு எவ்வளோ கொடுத்தோம்னு நேர்மையாக ஒரு அறிக்கையை திமுக முன்வச்சிருக்கு. கம்யூனிஸ்டுகள் நேர்மையானவங்களா இல்லையா அப்படின்னு மாரிதாஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தமிழ் சமூகம் கேவலமாக இன்னும் போகலை. அவங்களுக்கு அரசியல் அறிவு இருக்கு. ஒன்ன மாதிரி ஆட்களை தூவி விட்டுட்டு காசுக்கு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு நாங்கள் வந்து நவராத்திரி விழாவா போய் ஒரு கடையில் போய் கேட்போம், கிருஷ்ண ஜெயந்தி விழாவா ஒரு இந்து கடையை அடித்து உடச்சி அவன்கிட்ட போய் காசு கேட்போம், குடும்பத்தோடு போய் அடிப்போம்.
அப்புறம் பிள்ளையார் சதுர்த்தியா, தலித்துகளை வீட்டுக்குள்ள விட மாட்டான், ஆனா பிள்ளையார் சதுர்த்திக்கு தெரு தெருவா பிள்ளையார் செலவு வைப்போம், அதுக்கு காசு கேட்டு அடிப்போம். இந்த கேவலமான விஷயங்களை பேசுவதற்கு மாரிதாஸுக்கு தில்லு இருக்கான அடிப்படையில் நாங்கள் கேட்குறோம். மிக தெளிவாக கம்யூனிஸ்டுகள் பதில் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் வாங்கிய தொகையை எங்கெங்கே செலவழிச்சிருக்கோம்னு பதில் சொல்லியிருக்கிறோம். செலவழிக்கப்பட்ட தொகைக்கு ரொம்ப ரசீது கொடுத்துருக்குறோம். ஒன்று நன்றாக மாரிதாஸ் நினைப்பில் வச்சுக்கணும், டாடா பிர்லா கோடி கணக்கில் தூக்கி கொடுக்கும்போது அதை அப்படியே பத்திரிகையாளர் சந்திப்பில் வச்சுக்க டாடா பிர்லா கையில் திரும்ப கொடுத்தது கம்யூனிஸ்டுகள். முதலமைச்சர்களாக இருந்தும் வீடற்றவர்களாக இருப்பவர்கள் கம்யூனிஸ்டுகள். கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் இன்றைக்கும் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு மக்களுக்கான பணிகளில் ஈடுபட்டவங்க கம்யூனிஸ்டுகள். தமிழகத்தில் 35,000 போராட்டங்களை ஓராண்டுக்கு நடத்தி கொண்டு மக்களோடு மக்களாக நிற்பவர்கள் கம்யூனிஸ்டுகள். உங்கள் பூச்சாண்டிக்கும் உங்கள் பொங்கச்சோருக்கும் பயப்படாமல் கேள்வி கேட்பவர்கள் கம்யூனிஸ்டுகள். இதெல்லாம் தாண்டி அரசு செய்கிற விதிமீறல்களை, அரசு செய்கிற குற்றங்களை மக்கள் மத்தியில் விரிச்சு போட்டு அதை கிழிச்சு போட்டு காட்டுகிறவர்கள் கம்யூனிஸ்டுகள் என்பதை முதல்ல நீங்கள் நினைப்பில் வச்சுக்கணும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பிஜேபியினுடைய டொனேஷன் 6 மடங்காக ஒரே ஆண்டில் உயர்ந்திருக்கு. 6 மடங்காக உயர்ந்திருக்கு. இது நமக்கு தெரிஞ்சு தெரியாமல் எத்தனை மடங்கோ அது தெரியாது. இந்தியாவிலேயே 1,000,000,000 கோடி ரூபாய், 1,200 கோடி என்று நினைக்கிறேன், அந்த அளவுக்கான ரூபாயை டொனேஷனாக வைத்து முத முதல்ல வசூல் பண்ணி குமிச்சிருக்கிற ஒரு கட்சி எதுனா அது பிஜேபி. அதுக்கு அப்புறம் தான் காங்கிரஸே வருது. அதுக்கு அப்புறம் கட்ட கடையே சில கம்யூனிஸ்டுகள் வர்றாங்க. அப்போ மாரிதாஸ் நேர்மையானவர் என்றால், மக்களை அரசியல் படுத்துகிறவர் என்றால், மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்தவர் என்றால், அந்த 1,200 கோடியில் நீ ஆரம்பிச்சு கணக்கு கேட்டுக்கணும். அந்த 1,200 கோடி செலவழிச்சு மக்களை வந்து ஊழல் எதுலாம் பண்ணா, ஓட்டு பாக்ஸில் ஊழல் பண்ணி, ஓட்டு பாக்ஸில் என்ன வீட்டு வீட்டுக்கு போய் காசை கொடுத்துட்டு கையில் மை வச்சுட்டு வந்ததை நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணியிருந்துருக்கணும். ஓட்டு போடுற இடத்துக்குள்ள போய் நின்றுட்டு மக்களை விரட்டி அடிச்சுட்டு அவங்களாம் ஓட்டு போட்டு வந்தாங்களே, அதை நீங்கள் விமர்சனம் பண்ணியிருக்கிறோம். நேர்மையான அரசியல்வாதினா யார் தெரியுமா? மக்கள் பக்கம் நிற்கிறது மட்டும் இல்லை, தான் சொந்த கட்சி தவறு செய்கிற போதும் நின்று கேட்குறவன் நேர்மையான அரசியல்வாதி. சுந்தரவள்ளி நேர்மையாக இருப்பேன் அந்த விஷயத்தில், மாரிதாசனுடைய நேர்மை ஊரறியும். எனவே இந்த ஊழக்கூச்சல், இந்த நோனாயி மிரட்டல், இதெல்லாம் எங்ககிட்ட மாரிதாஸ் வச்சுக்கக்கூடாது. கம்யூனிஸ்டுகளை பேசுவதற்கு ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டத்தினுடைய கால் வருடுகிற மாரிதாஸுக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். எங்களை பற்றி பேசுகிறத விட மக்களுக்கு உங்களை பற்றியே சொல்லி அரசியல் விழிப்புணர்ச்சி நீங்கள் ஊட்டினீங்கன்னா, குறைஞ்சபட்சம் இந்த கோவண மாதிரி இருந்த ஒட்டு துணியை உருவிட்டு விட்டோமே தமிழ்நாட்டில், அதை வந்து நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் மிஸ்டர் மாரிதாஸ். அந்த வேலையை நீங்கள் பாருங்கள்.